வெல்கம் பேக் டு சேனல் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்துகிட்ருக்க மிர்ஜாங் புயல் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் நம்ம வருஷம் பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் இருக்க மக்களுக்கு மட்டும் சில பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு. கடலோர பகுதியில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டுருக்கு. இந்த மிர்ஜாங் புயலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சென்னையில் இருக்க ஏரிகள் பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா நிரம்பி வழிஞ்சு பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே போய் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பாலமோ இன்னொன்று வீடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணிகள் பூந்து வந்து இது போயிட்டுருக்கு. இது நான் நியூஸ் பார்க்க பார்த்திங்கன்னா ஆதங்கம் தான் வருது. ஏன்னா நம்ம ஒரு சேஃபான பிளேஸில் இருக்கோம், பட் சென்னையில் இருக்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி எடுத்துக்குவாங்க? இப்போ நான் பார்க்குற சமூக வலைத்தளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது ஒரு விஷயத்தை வந்து காமெடியாக எடுத்துகிட்ருக்காங்க. காமெடியாகவும் ரீல்லையும் சரி வீடியோவிலும் சரி போட்டுட்ருக்காங்க. இது ஒரு சீரியஸ்னஸ் யாருக்கும் புரிய மாட்டேது. ஏன்னா எவ்வளோ மனுஷங்க இப்போ தெரியாது, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைம் கூட எத்தனை பேர் வந்து இறந்துருப்பாங்க கூட தெரியாது. அந்தளவுக்கு வந்து புயல் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை நான் வந்து எதுக்கு போடுறேன்னா, இது என்னோடய கருத்துக்கள் வந்து வெளியிடுறதுக்கு தான் நான் போட்டுட்ருக்கேன். என்னோடய கருத்துக்கள் சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். நிறைய பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஏரிகள் நிறைஞ்சு வழிஞ்சு வீட்டுக்குள்ளே போய் நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹெல்ப் கேட்டுட்ருக்காங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, என்னால் முடியல, தண்ணி வந்து ரொம்ப உள்ளே வீட்டுக்கு உள்ளே வரையும் வந்திருக்கு, எங்களால் தாங்க முடியலன்னு சொல்லி ஆதங்கத்தோடு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டும் சரி அந்த ஏரியாவில் இருக்க ஒரு மேஜரான பீப்புள்ஸ்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சென்னையில் இருக்க மேஜரான இடத்துல பார்த்திங்கன்னா பெருங்குடி, பள்ளிக்கரணை, சோழிநல்லூர் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி உள்ளே பூந்து கார்லாம் அடிச்சுட்டு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இதை நான் எப்படி வந்து சொல்கிறேன்னு தெரில. நான் வந்து ஏதோ அனுதாபத்தில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏரிகளில் வந்து இந்த வீடுகள்லாம் கட்டிடுறாங்க, அதனால் நடக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஃப்யூச்சராக கண்டுக்க மாட்டேறாங்க. எந்த இடம் கிடச்சாலுமே அந்த இடத்துல வந்து வீடு கட்டிடுறாங்க. இன்னுமே புயலை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா வரையும் சென்னையில் சென்னை மூலிமா வந்து ஆந்திரா வரையும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து போகுதுன்னு தெரியல. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், எல்லாம் சேஃபாக இருங்க. ஆம்புலன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்துலேயும் போய் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் காப்பாற்றிட்டுருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பெரிய ஒரு அப்ளாஸ் தான் கொடுப்பேன், பெரிய ஒரு விஷயம் தான் கொடுப்பேன். மக்கள் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்படுத்திருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா என் வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், இங்கேயே இருப்பேன், இங்கேயே இருந்து நான் வந்து என்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தண்ணியெலாம் நிறைஞ்சு வழியுது, அந்த வீட்டு வரமாட்டேன்னு சொல்லி ஃபோர்ஸை இழுத்துட்டு போகிறாங்க மிலிட்ரி ஆஃபீஸர்லாம். அவங்களுக்கு மிலிட்ரி ஆஃபீஸரும் சரி போலீஸு எல்லாத்துக்கும் வந்து டாக்டருக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, இந்த வீடு அங்கே தான் இருக்கும், நம்ம எப்போவுமே வேணால் போய் வந்து அந்த வீட்டை தங்கிக்கலாம், பட் உயிர் முக்கியம், உயிருங்கிறது ஒரு வேலிடான விஷயம் என்னன்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா முதலைங்கள்லாம் வருதுங்கிறாங்க. முதலைங்களாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ரோட்டில் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குதுங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. பயங்கரமாக இன்னுமே புயல் வந்து பாதி என்ன அடங்கலை, இன்னமும் போயிட்டுருக்கு. நான் பேசிகிட்டு இருக்க நேரம் கூட புயல் கடந்துட்டுருக்குன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. நான் நிறைய ட்விட்டரில் நிறைய விஷயம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க பாதி பகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ காணாத பழைய நம்ம எவ்வளவோ புயலை கடந்துட்டோம், அந்த புயலை காணாத ஒரு புயல் வந்து இது பெரிய புயலாக வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி பஸ் வந்து முங்கி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்லாம் ஏதோ கப்பல் மாதிரி அடித்து போயிட்டுருக்கு.